Dear children, happy morning. A warm welcome to Sheba Group of Schools online class. Children, today we are entering the third term portion. Now I am going to take a science subject, lesson number 1, green environment. Let's move to the class, children. Okay, children, now I am going to take 4th standard science and the lesson name green environment. Green environment and nama பசுமையான சுற்றுச்சூழல். ஓகே, அது எப்படி இருக்கணுன்றது தான். பசுமையான சுற்றுச்சூழல் நமக்கு வேணும்னா நம்ம எப்படியெல்லாம் நம்மளோட என்வாயன்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கணுன்றத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே சில்ட்ரன், இன்ட்ரடக்ஷன். நேச்சர் ப்ரொவைட்ஸ் அஸ் வித் அ லாட் ஆஃப் யூஸ்ஃபுல் திங்ஸ். ஃபேக்ட்ரிஸ் யூஸ் தீஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டு மேக் திங்ஸ் தட் வி பை இன் ஷாப்ஸ். வென் வி ஆர் ஃபினிஷ்ட் யூஸிங் தீஸ் திங்ஸ் தே பிகம் வேஸ்ட். வேஸ்ட் இஸ் எனி ஆப்ஜெக்ட் ஆர் மெட்டீரியல் தட் ஹாஸ் பீன் யூஸ்டு பட் இஸ் நாட் வாண்டட் எனிமோர். இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் டு அஸ் பிகாஸ் இட் இஸ் ப்ரோக்கன், வார்ம் அவுட், ஆர் கேன் நாட் பி யூஸ்ட் அகெயின். அதாவது நேச்சர் வந்து நமக்கு நிறைய திங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபேக்ட்ரீஸில் திங்ஸாக மேட் பண்ணி நமக்கு ஷாப்பில் விற்கிறாங்க. அதை நம்ம போய் பை பண்ணுறோம். ஓகே சில்ட்ரன், அதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம தேவை இருக்க வரைக்கும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வேஸ்ட்டாக டிஸ்போஸ் பண்ணுறோம். அந்த வேஸ்ட் திங்ஸை நம்ம அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் எப்படிலாம் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், ஓகே, நம்ம க்ரீன் என்வாயன்மெண்ட்டை எப்படி பாதுகாக்கலான்றத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் சில்ட்ரன். வேஸ்ட் கேன் பி சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் அண்ட் கேன் கம் ஃப்ரம் மெனி பிளேசஸ் சச் அஸ் ஹவுசஸ் ஸ்கூல்ஸ் மார்க்கெட் ஹாஸ்பிட்டல் ஷாப்ஸ் எக்ஸெட்ரா. வேஸ்ட் பொல்யூட்ஸ் அவர் என்வாயன்மெண்ட். அந்த நம்ம என்வாயன்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறதே நம்ம வேஸ்ட் திங்ஸ். அந்த வேஸ்ட் திங்ஸ் எங்கேருந்துலாம் வருது, நம்ம வீட்டிலேருந்து போடுறோம் வேஸ்ட் திங்ஸு, ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு ஷாப்பு மார்க்கெட் இங்கே இருந்தால் வேஸ்ட்டை என்ன பண்ணுறாங்கம்மா, டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம என்வாயன்மெண்ட்டை என்ன பண்ணுது, இது இட்ஸ் அப் பொல்யூட் பண்ணுது. ஓகே, நம்ம என்வாயன்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் இருக்குன்னா நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது வேஸ்ட்டை எப்படிலாம் மேனேஜ் பண்ணி லிட்டர் ஃப்ரீயாக நம்ம நம்ம என்வாயன்மெண்ட்டை கொண்டு வரணும்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் செப்ரேஷன் ஆஃப் வேஸ்ட். அந்த செகண்ட் ஸ்டெப் வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அந்த தேர்ட் ஸ்டெப் வேஸ்ட் ரீசைக்ளிங் அண்ட் கம்போஸ்டிங். அந்த ஃபோர்த் ஸ்டெப் வேஸ்ட் டிஸ்போசல். லெட்ஸ் நோ ஒன் பை ஒன் சில்ட்ரன். ஃபஸ்ட் ஒன் இஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு பார்த்துடலாம். வி சி அ லாட் ஆஃப் வேஸ்ட் திங்ஸ் இன் அவர் சரௌண்டிங்ஸ். இஸ் தேர் எனி வே வி கேன் ரெடியூஸ் வேஸ்டிங் திங்ஸ்? ஓகே, நம்ம சரௌண்டிங்கில் நம்ம நிறைய வேஸ்ட் திங்ஸை பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ரோட் சைட்லலாம் நிறைய வேஸ்ட் திங்ஸ் இருக்கும். அதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம்? எஸ் தேர் ஆர் மெனி வேஸ் டு ரெடியூஸ் வேஸ்ட். ரெடியூசிங் த வேஸ்ட் இஸ் த ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லே ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஓரளவு எவ்வளோக்கு எவ்வளோ குப்பை போடுறத கம்மி பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம என்வாயன்மெண்ட்டை நம்ம எப்படி வச்சுக்க முடியுமா, நல்லா க்ளீனாக வச்சுக்க முடியும். ஓகே சில்ட்ரன், ஃபஸ்ட் மூவ் டு த ஃபஸ்ட் பாயிண்ட், செப்ரேஷன் ஆஃப் வேஸ்ட். அதாவது நம்ம வேஸ்ட்டை போடுறதில் எப்படி செப்பரேட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஓகே, திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இட் மீன்ஸ் அ சார்ட் ஆர் டிவைட் அ வேஸ்ட் இன்டு டிஃப்ரெண்ட் வேஸ்ட் பின்ஸ். ஈச் பின் ஷுட் ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்டர்ஸ். It is good to separate waste 3 different bins. Okay children, what are the 3 different bins? நம்ம பின்ஸ், அதாவது நம்ம வீட்டில் இருக்க பேஸ்கெட் இருக்குல்லமா, அந்த கார்பேஜ் பேஸ்கெட்டில் 3 டைப்ஸாக நம்ம அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் த 3 டைப்ஸ்மா? க்ரீன் ஃபார் பயோடீக்ரேடபிள் வேஸ்ட். க்ரீன் கலரில் இருக்க பின்னை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், பயோடீக்ரேடபிள் வேஸ்ட். ப்ளூ ஃபார் ரீசைக்ளபிள் வேஸ்ட். ஓகே, க்ரீன் கலர் வந்து ரீசைக்ளபிள், அதாவது மறுசுழற்சி பண்ணக்கூடிய வேஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம ப்ளூவில் போடணும். தென் ரெட் ஃபார் நான் ரீசைக்கபிள் பின்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ரீசைக்கபிள், அதாவது ரெட்டில் போடணும். ஓகே சில்ட்ரன், நவ் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ த 3 டைப்ஸ் ஆஃப் பின்ஸ் ஃபார் யூ. ஓகே சில்ட்ரன், நவ் யூ சீ த 3 டைப்ஸ் ஆஃப் பின்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் க்ரீன் கலர், பயோடீக்ரேடபிள் வேஸ்ட்டு. ஓகேம்மா, பயோடீக்ரேடபிள் வேஸ்ட். க்ரீன் கலர்லாம் நம்ம என்ன பண்ணணும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடேபிள்ஸ், நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ், அந்த வேஸ்ட்லாம் நம்ம என்ன பண்ணணும், க்ரீன் கலரில் போடணும். ஓகே, தென் ப்ளூ ஃபார் ரீசைக்ளபிள் வேஸ்ட், அதாவது மறுசுழற்சி பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா, ப்ளூ கலர் பின்னில் போடணும். ஓகே, லாஸ்ட் ஒன் இஸ் நான் ரீசைக்கபிள் வேஸ்ட்டு, தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் பிளாஸ்டிக் அந்த மாதிரி மறுசுழற்சி பண்ண முடியாத ஐட்டம்ஸ்லாம் நம்ம எதில் போடணும்னா, ரெட் கலர் நான் ரீசைக்கபிள் வேஸ்ட். ஓகே சில்ட்ரன், வாட் ஆர் த 3 பின்ஸ்? பயோடீக்ரேடபிள் வேஸ்ட், ரீசைக்ளபிள் வேஸ்ட், நான் ரீசைக்ளபிள் வேஸ்ட். ஓகே சில்ட்ரன்.
ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் மூவ் டு த வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அந்த வேஸ்ட்டை நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருவோமா, தென் அதை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி டிரான்ஸ்போர்ட், அதை இங்கேருந்து கொண்டு போய் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஒன்ஸ் வி செப்பரேட் அவர் வேஸ்ட் இன் அவர் ஹோம்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் இஸ் ரெடி டு பிக்கப் பை அவர் முனிசிபாலிட்டி ஆர் கார்ப்ரேஷன். நம்ம அந்த செப்பரேட் பண்ண வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, முனிசிபாலிட்டி அதாவது கார்ப்ரேஷன்லேருந்து பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை கலெக்ட் பண்ணி ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் பண்ணிடுவாங்க. ஓகே, பிக்கிங் அப் த வேஸ்ட் இஸ் கால் த வேஸ்ட் கலெக்ஷன்ஸ். ஓகே, அந்த வேஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, மூவிங் த வேஸ்ட் ஃப்ரம் த ஒன் பிளேஸ் டு அனதர் இஸ் கால் த டிரான்ஸ்போர்ட். அதை ஒரு வெஹிக்கிள் மூலயமா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன். வி ஆர் கிளியர் சில்ட்ரன், நெக்ஸ்ட் மூவ் டு த வேஸ்ட் ரீசைக்ளிங் அண்ட் கம்போஸ்டிங். அதை அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அதில் என்னென்னலாம் ரீசைக்கிளபிள் பண்ண முடியும், அது மாதிரி கம்போஸ்டிங் உரமாக மாற்றுறதெல்லாம் தேர்ட் ஸ்டெப்பில் நடக்கும். ஓகே சில்ட்ரன், பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இஸ் டேக்கன் டு த பிளேஸ் வேர் இட் கேன் பி கன்வெர்ட்டட் இன் டு கம்போஸ்ட். கம்போஸ்ட் இஸ் ஃபுட் ஃபார் பிளான்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் டு மேக் அவர் சாயில் ஹெல்த்தி. நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் தட் கேன் பி டேர்ன் இன் டு சம்திங் நியூ அண்ட் வேல்யூபிள் இஸ் டேக்கன் டு ரீசைக்ளிங் ஃபேக்ட்ரி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பின், க்ரீன் பின்னில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்கம்மா, அந்த வேஸ்ட் கலெக்ஷனை கம்போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, உரமாக மேன்யூராக நமக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க அண்ட் ரீசைக்ளிங்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து ஃபேக்ட்ரிஸ்க்கு அனுப்பிடுவாங்க. நான் ரீசைக்ளிங் இருக்கலாம், அதை மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்கம்மா, பேலன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த ஃபோர்த் ஸ்டெப், அதாவது வேஸ்ட் டிஸ்போசல் பண்ணிடுவாங்க ஃபோர்த்தில். த வேஸ்ட் தட் கெனாட் பி ரீசைக்கிள்ட் தட் ஆர் கெனாட் ரீசைக்கிள்னா என்னம்மா, நான் ரீசைக்கபிள் வேஸ்ட் நீட் டு பி சென்ட் ஃபார் த ஃபைனல் டிஸ்போசல். திஸ் வேஸ்ட் சென்ட் டு அண்ட் ஓப்பன் டம்ப் ஆர் லேண்ட்ஃபில். அந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கம்மா, ஒரு ஓப்பன் லேண்ட்ஃபில்ல எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட்டாக அதை செப்பரேட் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே சில்ட்ரன், ஐ ஹவ் கிளியர் த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வாட் ஆர் த ஸ்டெப்ஸ்மா, செப்பரேஷன் ஆஃப் வேஸ்ட், வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேஸ்ட் ரீசைக்ளிங் அண்ட் கம்போஸ்டிங், வேஸ்ட் டிஸ்போசல். ஓகே சில்ட்ரன், அவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த த்ரீ ஆர்ஸ். அதாவது த்ரீ ஆர்ஸ், வாட் ஆர் த த்ரீ ஆர்ஸ்மா, ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ஓகே, ரெடியூஸ் நம்ம என்ன பண்ணோம், ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, ரெடியூஸ் எவ்வளோ கொலோக்கு நம்ம என்ன பண்ணுறோமா, ரெடியூஸ் பண்ணுறோமோ, அதை கார்பேஜ் போடுறத நம்ம எவ்வளோ கொலோ ரெடியூஸ் பண்ணோம், தென் அதையே நம்ம எப்படிலாம் ரீயூஸ் பண்ணோம் அண்ட் ரீசைக்கிள் பண்ணுற திங்ஸாக நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், வாட் ஆர் த த்ரீ ஆர்ஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். லெட் நோ பை ஒன் பை ஒன் சில்ட்ரன். ரெடியூஸ் த த்ரீ ஆர்ஸில் ஃபஸ்ட் ஒன் இஸ் நம்ம ரெடியூஸ். ரெடியூஸ் இஸ் டு மேக் ஆர் யூஸ் லெஸ் மெட்டீரியல்ஸ். அதாவது நம்ம மேக் பண்ணுறதோ இல்லை யூஸ் பண்ணுறதோ லெஸ்ஸாக யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் பை அ ரீஃபில் பென் அண்ட் சேஞ்ச் த ரீஃபில் ஒன்லி வென் த இங்க் இஸ் யூஸ்ட் அப். ஒரு ரீஃபில் பென் யூஸ் பண்ணுறனா அந்த ரீஃபில் ஃபுல்லாக என்ன பண்ணுறோமா, உனக்கு எம்டி ஆகிற வரைக்கும் நீ அதை யூஸ் பண்ணும். கொஞ்சம் இருக்கும் போதே நீ தூக்கி போட்டுட்டு என்னென்ன பை பண்ணுறது இஸ் அ ராங் திங். வைல் ஷாப்பிங் வித் யர் பேரண்ட்ஸ் யூ கேன் கேரி அ கிளாத் பேக். இன் திஸ் வே யூ கேன் அவாய்ட் பையிங் பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ். அதே மாதிரி பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது பிள்ளையா, கிளாத் பேக் வீட்டில் இருக்கலாமா, துணி பை அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணனா இட்ஸ் அ ரெடியூஸ். இது நம்ம என்ன பண்ணலாம், பொல்யூட் ஆகிறத கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மூவ் டு த ரீயூஸ் பாயிண்ட். ரீயூஸ்னா என்னம்மா, ரீயூஸ் இஸ் யூஸிங் திங் ரிப்பீட்டட்லி ஃபார் த சேம் ஆர் ஃபார் அனதர் பர்போஸ். அதாவது ரீயூஸ் அகைன் அகைன் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணால் இது ஓல்ட் ஆயிடுச்சு நம்ம தூக்கிப்படாமல் அகைன் அதை அனதர் பர்போஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் ரீயூஸ் ஓல்டு கிளாத்ஸ் ஆஸ் அ ரேக் டு க்ளீன் யுவர் ஹோம் ஆர் ஈவன் வாஷ் யுவர் சைக்கிள். ஓகே, ஏதாவது ஓல்டான கிளாத்ஸ் இருக்குது, அவ்வளோதான் இது பழசு, இது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை தூக்கி போடாமல் என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆர் சைக்கிள் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த திங்ஸை அந்த கிளாத்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் ரீயூஸ் ஜாம் அண்ட் பிக்கிள் ஜார்ஸ் டு ஸ்டோர் திங்ஸ். அதே மாதிரி ஜாமு பிக்கிள்லாம் வாங்குறோம்னா அதோட பாட்டில் என்ன பண்ணலாம், தூக்கி போடாமல் அதில் வேற ஏதாவது திங்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ ரீயூஸ். தென் ரீசைக்கிள். ரீசைக்கிள் என்னம்மா, ரீசைக்கிள் இஸ் டு டேக் மெட்டீரியல் ஃப்ரம் திங்ஸ் யூ கேன் த்ரோ அவே அண்ட் மேக் நியூ ப்ராடக்ட்ஸ் பை யூஸிங் தேம். அதாவது ரீசைக்கிள், ஃபார் நம்ம வாங்குகிற வாட்டர் பாட்டில் அதெல்லாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஓல்டானாலும் நம்ம டம்ப் பண்ணிவிடுவோம். அதை அப்படி பண்ணாமல் அதுலேருந்து சம் திங்ஸை வந்து நம்ம மேக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓல்டு நியூஸ் பேப்பர் இருந்தால், நோட் புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ்லாம் இருந்தால் கெப்ட் செப்பரேட்லி அண்ட் ஸ்கிராப் டீலர். அதை என்ன பண்ணும், ஓல்டு நியூஸ் பேப்பர் அண்ட் புக்ஸ் எல்லாம் இருந்தால் நம்ம செப்பரேட்டாக அதை கொஞ்சம் நிறைய வர வரைக்கும் சேகரிச்சுட்டு என்ன பண்ணலாமா, அதை வந்து ஸ்கிராப் டீலர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம அதை செல் பண்ணிடலாம். ஓகே,
Then PET bottles are recycled into the plastic threads and then used to make sports t-shirts. அம்மா PET bottles அதெல்லாம் அந்த ரீசைக்கிள் இருக்க மாதிரி திங்ஸ் எல்லாம் அகேன் அகேன் நம்ம என்ன பண்ணணுமோ அதை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சில்ட்ரன், ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் வி மூவ் டு த பாயிண்ட், என்வாயன்மெண்டலி ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ். ஓகே, நம்ம என்வாயன்மெண்டலுக்கு ஃப்ரெண்ட்லியான மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்னு கேட்குறாங்க. திங்ஸ் தட் கேன் பி டீகம்போஸ்ட் ஆர் ப்ரோக்கன் டவுன் பை மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் பயோடிகிரேடபிள். தே கேன் ரிட்டர்ன் பேக் டு த சாயில் அண்ட் பிகம் ஃபுட் ஃபார் பிளான்ஸ். தீஸ் பயோடிகிரேடபிள் ஐட்டம்ஸ் ஆர் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஆர் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ். அதாவது திங்ஸ் டீகம்போஸ் பண்ணி அதான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டாக தான் என்னன்னு சொல்கிறாங்கம்மா, என்வாயன்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், லீஃப் பிளேட்ஸ் ஆர் த ட்ரெடிஷ்னல் இன் தமிழ்நாடு ஆர் வெரி எக்கோ ஃப்ரெண்ட்லி எக்ஸாம்பிள்ஸ் என்ன பிளான்டைல் லீஃப். ஓகே, அதே மாதிரி என்னம்மா பண்ணுறாங்க லீஃப் பிளேட்ஸ், லீஃப் பிளேட்ஸ்னால் என்னம்மா இலை, இலையில சாப்பிட்றது ஒரு நல்ல விஷயம், நல்ல விஷயம். அது வந்து என்வாயன்மெண்ட்டுக்கு அந்த இலையை சாப்பிட்டு நம்ம அதை த்ரோ பண்ணாலும் அது என்ன ஆகிடுமா, அது பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டாக தான் அது சேஞ்ச் ஆகும். ஓகே சில்ட்ரன், தென் வாட் இஸ் த எக்ஸாம்பிள் இஸ் த பிளான்டைன் லீஃப். பிளான்டைன் லீஃப்லையும் என்ன பண்ணலாம் நம்ம சாப்பிட்லாம். தே ஆர் ஃபுல்லி பயோடிகிரேடபிள் ஆர் டு நாட் கண்டெயின் கெமிக்கல்ஸ் லைக் தெர்மாகோல் பிளாஸ்டிக் ஆர் கோட்டட் பேப்பர் பிளேட்ஸ். அந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ்லாம் வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லீஃபில் சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், பேம்பூஸ் யூஸ்டு டு மேக் மெனி திங்ஸ் சச் ஆஸ் பேக்ஸ் டஸ்ட்பின் அண்ட் ஈவன் டூத் ப்ரஷஸ். அதே மாதிரி பேம்புலேயும் என்ன பண்ணுறாங்கம்மா நிறைய பிளேட்ஸு என்ன பேகு அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்கம்மா ப்ரிப்பேர், ஈவன் டூத் ப்ரஷ் கூட என்ன பண்ணுறாங்க பேம்பு ட்ரீலேருந்து என்ன பண்ணுறாங்க தயாரிக்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் மூவ் டு த லிட்டர் ஃப்ரீ என்வாயன்மெண்ட். லிட்டர் ஃப்ரீ, குப்பையே இல்லாத ஒரு என்வாயன்மெண்ட்டை நம்ம உருவாக்குறதுக்காகவே ஒரு என்ஜிஓ இருக்குமா. லிட்டர் இஸ் அண்ட் என்வாயன்மெண்ட் இஸ் அக்லி டு லுக் அட் த காசஸ் பொல்யூஷன்ஸ். ஓகே, லிட்டர் தான் என்ன பண்ணுது நம்ம என்வாயன்மெண்ட்டையே பொல்யூட் பண்ணுது. அந்த லிட்டர் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக ஒரு என்ஜிஓ இருக்குது, அந்த என்ஜிஓ பேர் என்னென்னா நேஷ்னல் க்ரீன் க்ராப்ஸ். அதை வந்து ஷார்ட் ஃபார்மில் என்ஜிசின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்தியா இஸ் அ நேஷ்னல் ப்ரோக்ராம் இனிஷியேட்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. என்ஜிசிஸ் மோட்டோ, அவங்க என்ஜிசியோட மோட்டோ என்னென்னா வேர் தேர் இஸ் க்ரீன் தேர் இஸ் ப்ராஸ்பரிட்டி. எங்கே எங்கே பசுமை இருக்கோ அங்கே தான் நல்ல ஒரு பசுமையான சுற்றுச்சூழல் உருவாகும்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ஜிசி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரமோட் த கன்சர்வேஷன் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் த்ரூ பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆக்டிவிட்டிஸ் சச் ஆஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் மேனேஜிங் வேஸ்ட். அதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவாங்கம்மா கன்சர்வேஷன் அதாவது காடுகளை பாதுகாத்தல் அதை மேனேஜிங்லாம் பண்ணுறது தான் அதில் இருக்க என்ஜிசி குரூப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே சில்ட்ரன், அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் பாட்டிலாம் நம்ம வந்து ஸ்டீலில் யூஸ் பண்ணால் ரொம்ப அது வந்து என்ன பண்ணணும் நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியான மெட்டீரியல்ஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டஸ் நாட் லீக் கெமிக்கல்ஸ் இன்டு யர் ஃபுட் ஆர் வாட்டர். அது மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம வாட்டர்லேயும் சரி ஃபுட்டுலேயும் எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இருக்காது. ஸோ இட் இஸ் சேஃபர் தென் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணால் ரொம்ப சேஃப். ஓகே, தீஸ் கேன் பி ரீயூஸ்ட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஓகே சில்ட்ரன், தட் இஸ் த லெசன் சில்ட்ரன். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் கிளியர் த லெசன். லெட் சி த புக் எக்ஸசைஸ். ஓகே சில்ட்ரன், டேக் பேஜ் நம்பர் 75 அந்த ஃபஸ்ட் ரோம லெட்டர். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு கேட்குறாங்க. த ஆப்ஷன்ஸ் ஆர் வேஸ்ட் டிஸ்போசல், வேஸ்ட் செப்பரேஷன், வேஸ்ட் கலெக்ஷன். த கரெக்ட் ஆன்சர் இஸ் வேஸ்ட் செப்பரேஷன். நம்பர் டூ, விச் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டோட எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஓகே, தன் ஆப்ஷன்ஸ் ஆர் பேப்பர் கப், பிளாஸ்டிக் பிளேட், கோகோனட் ஷெல். த கரெக்ட் ஆன்சர் இஸ் பிளாஸ்டிக் பிளேட். தேர்ட் ஒன், டேஷ் அட்ராக்ட்ஸ் மோர் லிட்டர் ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் புட் வேஸ்ட் இன் அ பின். அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் வேஸ்ட் கலெக்ஷன், த என்விரான்மெண்ட், லிட்டர். த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் லிட்டர். ஃபோர்த் ஒன், டேஷ் இஸ் த ஃபஸ்ட் ஆர் இன் த த்ரீ ஆர்ஸ். த்ரீ ஆர்ஸில் எது ஃபஸ்ட் ஆர்னு கேட்குறாங்கம்மா, ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள். த ஃபஸ்ட் ஆர் இஸ் ரெடியூஸ். நெக்ஸ்ட் மூவ் டு த செகண்ட் ரோம லெட்டர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேஷ் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீயூசிங் வேஸ்ட்டு.
ரீயூசிங் வேஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னம்மா? த டூ ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன் யார், யூசிங் ஓல்டு ஜார்ஸ் ஃபார் பிக்கிள், சேயிங் நோ டு பிளாஸ்டிக் பேக். த கரெக்ட் ஆன்சர் இஸ் யூசிங் ஓல்டு ஜார்ஸ் ஃபார் பிக்கிள், யூசிங் ஓல்டு ஜார்ஸ் ஃபார் பிக்கிள். செகண்ட் ஒன் இஸ் டேஷ் இஸ் யூஸ்டு டு மேக் பேக்ஸ், டஸ்ட்பின்ஸ் அண்ட் டூத் ப்ரஷ்ஷஸ். இதெல்லாம் வச்சு பேக், டஸ்ட்பின், ப்ரஷ்ஷஸ்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னேன் மிஸ். த ஆப்ஷன்ஸ் ஆர் ரோஸ், பேம்பு. த கரெக்ட் ஆன்சர் இஸ் பேம்பு. டேஷ் இஸ் அ பிக் த்ரெட் டு அவர் என்வாயன்மெண்ட். நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு பிக் த்ரெட் எதுனா பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஆர் லைட் பொல்யூஷன், தட் இஸ் பிளாஸ்டிக் பொல்யூஷன். த கரெக்ட் ஆன்சர் இஸ் பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஃபோர்த் ஒன், டேஷ் இஸ் அ நான் ரீசைக்கபிள் ஐட்டம். த ஆப்ஷன்ஸ் ஆர் கிளாஸ், மல்டிலேயர் பிளாஸ்டிக். ஆன்சர் இஸ் மல்டிலேயர் பிளாஸ்டிக். மூவ் டு த தேர்ட் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். நவ் ஐ எம் கோயிங் டு ரீட் ஆல் த குவஸ்டின் சில்ட்ரன். பிளாஸ்டிக் வேஸ்ட், வேஸ்ட் செப்பரேஷன், ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நவ் சி த ஆன்சர் சில்ட்ரன். பிளாஸ்டிக் வேஸ்ட் த்ரெட் டு என்வாயன்மெண்ட், வேஸ்ட் செப்பரேஷன், பயோடிகிரேடபிள், ரீசைக்கபிள் அண்ட் நான் ரீசைக்கிளபிள், ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். தீஸ் ஆர் த்ரீ ஆர்ஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல். நெக்ஸ்ட் மூவ் டு த ஃபோர்த் ரோமன் லெட்டர், ரைட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த்ரீ ஆர் மெத்தட் ரெடியூசஸ் த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் தட் கோஸ் டு லேண்ட்ஃபில்ஸ். தட் இஸ் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட். யூ கேன் ரைட் தட் ட்ரூ. இது வந்து கரெக்ட்மா. 3R மெத்தட் ரெடியூசஸ் த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் தட் கோஸ் டு லேண்ட்ஃபில், ட்ரூ. எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் இஸ் ஹார்ம்ஃபுல் டு த என்வாயன்மெண்ட். எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் சொல்கிறாங்களோ, இட் இஸ் அ நமக்கு ஃப்ரெண்ட்லி, நல்லது தான்மா. ஓகே, அதனால் இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ரைட் த ஃபால்ஸ். எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் இஸ் ஹார்ம்ஃபுல் டு த என்வாயன்மெண்ட், ஃபால்ஸ். பிளாஸ்டிக் பேக், தெர்மாகோல் அண்ட் மல்டிலேயர் பிளாஸ்டிக் ஆர் ரீசைக்கிளபிள். பிளாஸ்டிக் பேக்லாம் என்ன பண்ண முடியாதுமா, ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஆனால் இங்கே ரீசைக்கிளபிள் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ ராங். ரைட் ஃபால்ஸ். பிளாஸ்டிக் பேக், தெர்மாகோல் அண்ட் மல்டிலேயர் பிளாஸ்டிக்ஸ் ஆர் ரீசைக்கிளபிள், ஃபால்ஸ். வி ஷுட் நாட் செப்பரேட் அவர் வேஸ்ட். வி ஷுட் நாட் செப்பரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ ராங், ஃபால்ஸ். வி ஷுட் நாட் செப்பரேட் அவர் வேஸ்ட், ஃபால்ஸ். Okay children, now finished our class. I hope you are all understood the green environment lesson. We will meet in the next class. Thank you. Allah.